இந்த வீடியோ பார்த்து கொண்டே இருக்கும் மனித நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லாக்டவுனில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நெட்டு வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த நெட்டு வந்து எப்படி ஸ்பீட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு வந்து மினிமம் 10 MB கிடைக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், பக்கத்தில் அந்த பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணியிருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இது தான். அது வந்து ரொம்பவே சிம்பிளானது தான். அது வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க பார்த்து கற்றுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியலன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம செட்டிங்ஸில் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் சிம் கார்டு செட்டிங்ஸ் எல்லாம் மாற்றுவோம். அந்த இது இருக்கும்ல, அந்த சிம் கார்டு இதை கொடுங்க. ஓகேவா? நீங்கள் டேட்டா வந்து எந்த சிம்க்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ சிம் 1 நான் யூஸ் பண்ணுறேன், அதனால் சிம் 1 கொடுக்குறேன். சிம் 1 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஆக்சஸ் மை நேம்னு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு தெரியலனாலுமே பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இருக்கும். அதை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். இந்த ஐக்கானை தான் கொடுக்கணும். அதாவது நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா புது ஒரு ஏபிஎன் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஏபிஎன் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ வந்து மேலே வந்து ப்ளஸ் ஐக்கான் இருக்கு. அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது இப்படி தான் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேம் வந்து எதுனாலுமே கொடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல் 5G கொடுக்குறேன். நீங்கள் இப்போ நான் இதே தானே கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதே இது கொடுக்கல. நீங்கள் இப்போ ஜியோ சிம் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஜியோ 5G கொடுக்கணும். நான் ஏர்டெல் யூஸ் பண்ணுறதுனால ஏர்டெல் 5G கொடுக்குறேன். நீங்கள் வந்து என்ன சிம் யூஸ் பண்ணுறீங்களோ அப்படி பண்ணுங்கள். ஓகே, நேமுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த எடிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே மொபைலில் பண்ணுவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டமில், அதாவது பிசியில் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேமுக்கு அப்புறம் ஏபிஎனை வந்து நான் ஏர்டெல் நெட்டுன்னு போட்டிருக்கேன். நீங்கள் ஜியோ யூஸ் பண்ணிங்கன்னா ஜியோ நெட்டுன்னு போட்டிருங்க. ஸோ ஓகே, நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துவிடும். ஸோ ஓகே, யூசர் நேம்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல் 5G தான் போடணும். யூசர் நேம் ஏர்டெல் 5G போட்டிருங்க. சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா www.airtel.com. நான் ஏர்டெல் யூஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா airtel.com போடுறேன். நீங்கள் ஜியோ ஐடியா அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா அந்த சிம் போட்டுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எம்சிசி. இந்த எம்சிசி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பாயிண்ட்டு மாதிரி தான். அதில் உள்ள பாயிண்ட்டு 404 இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறம் எம்என்சி, அது 94 போட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏபிஎன் ப்ரோட்டோகால், அது வந்து நான் வைக்கிறதே வைங்க. IPv4/IPv6 தான் நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கணும், அதை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பியரர், அதில் வந்து LTEங்கிறத மட்டும் டிக் பண்ணுங்கள், மற்றெல்லாம் அன்டிக் பண்ணிடுங்க. இப்போ பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை செக் பண்ணிடுங்க. செக் பண்ணிட்டு பேக் வந்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணது இருக்கும், அதை டிக் பண்ணி விட்ருங்க. ஓகேவா? இது வந்து நம்ம ஆட் பண்ணது வந்து தனியாக இருக்கும், அதில் மறக்காமல் டிக் பண்ணிடுங்க. வெளியே வந்துட்டு உள்ளே போய் பாருங்கள் இருக்குதான்னு. ஸோ ஓகே, உள்ளே இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா பழசு, அதாவது நான் யூஸ் பண்ணதுக்கு முன்னாடி உள்ளது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதை பண்ணாமல் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஸ்பீடே இருக்காது நெட் ஸ்பீடு. இந்த ட்ரிக்கை பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், உண்மையிலே அதிகமாக இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் டெஸ்ட்டுங்கிற ஒரு ஆப் யூஸ் பண்ணுறேன். அந்த ஆப் நீங்களும் டவுன்லோட் பண்ணி வேணாம், ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணுறேன். வாவ், சூப்பர். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம், அதாவது கரெக்டாக சொல்லணுன்னா பார்த்தீங்கன்னா 12 MB வரை கிடைக்குது. 12 MB கைஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டவுன்லோட் பண்ணுறது, அதாவது நம்ம எதுவுமே டவுன்லோட் பண்ணாலுமே 10 MB கண்டிப்பாக கிடைக்கும். சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா 40 MB வரை கூட கிடைக்கலாம். இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படா கிடைக்கும் 40 MB அப்படின்னு கேட்பீங்க. அது வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அது வந்து நீங்கள் அது சில டைமில் கிடைக்கும். இது அப்லோடிங் பார்த்தீங்கன்னா எனக்கு 7 MB வந்துருக்குது. முன்னாடி நல்லது தான், 7 MB வந்திருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ அவ்வளோதான். அந்த லாக்டவுனில் வந்து நெட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், அதை எப்படி ஸ்பீட் பண்ணாதான் சொல்லி தந்துட்டேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். அந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி விட்ருங்க. மறுபடியும் அடுத்தவர்கள் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் உள்ள வீடியோஸ் வந்து பார்க்கலாம். வீடியோ கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க, நம்ம சேனல் லோகோ கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான வீடியோ என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எடிட்டிங் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.